மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, இயேசுவை போல பற்றியெறியும் இதயமாய் என்கின்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் திரு இதயம் உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒன்று போல் நேசிக்கின்ற இதயம், அன்பு காட்டுகின்ற இதயம். ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த சமூகம் உடைப்பட்டு பிரிக்கப்பட்டு பாகுபாடுகளோடு பராடி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் சமத்துவத்தை எப்படி நாம் கண்டுகொள்ளலாம் என்று அழைப்பு தருகின்ற இறைவார்த்தைக்கு நாம் செவிமடுக்கலாமா? யோவான் எழுதிய நற்செய்தி 4:8-11 வரையில இறைவார்த்தைகள். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொல்ல வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்டவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த உலகம் ஒரே குடும்பம். உலகில் இருக்கின்ற எல்லோருமே குடும்ப உறுப்பினர்கள். அதுதான் இறைவன் இவ்வுலகிற்காக வைத்திருக்கின்ற திட்டம். ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது? உடைபட்டு கிடக்கின்றது. மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சாதியின் பெயரால், பொருளாதார பாகுபாடுகளால், இன்னும் பல்வேறு காரணங்களை கற்பித்து கொண்டு இந்த உலகத்தை உடைத்து வைத்திருக்கின்றது. பிளவுண்டு கிடக்கின்றது இந்த உலகம். இந்த உலகம் காயப்பட்டு கிடக்கின்றது. இந்த தருணத்தில் தான் இயேசுவின் திரு இருதயம் சமத்துவத்திற்காக அழைக்கின்றது. எல்லோரையும் அன்பால் கட்டி போட துடிக்கின்றது. இருக்கின்ற வேற்றுமைகளை உடைத்து ஒரே இதயமாக இந்த உலகத்தை மாற்ற அழைப்பு தருகின்றது இயேசுவின் திரு இருதயம். இந்த பின்னணியிலே நாம் நமது சிந்தனைகளை தொடருவோம். எனக்கு மனசுல படுறது ரொம்ப அழகான செய்தி. மரியாம் மார்த்தனுடைய இல்லத்திற்குள்ளாக இயேசு போகிறார். அங்கே மரியா இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து இறைவார்த்தை கேட்கிறார். மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று இயேசு அவரை பாராட்டுகிறார். ஆனால் அதில் உள்ளீடான ஒரு நிகழ்ச்சியை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், பெண்களுக்கு தோரா சட்டத்தை கற்கவோ கற்பிக்கப்படவோ ஒரு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அது. அவர்கள் விரும்பினாலும் படிக்க இயலாத ஒரு நிலை. ஏன், 12-13 வரைக்கும் பெண்களால் விவிலியத்தை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத நிலை கூட திருச்சபையிலும் இருந்திருக்கிறதே நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்று கலாச்சாரம் உள்ள, எதிர் கலாச்சாரம் உள்ள சமூகத்தில் ஆண்டவர் ஒரு பெண்ணை சீடத்து நிலைக்கு உயர்த்துகிறார். தன் பாதத்தில் அமரச் செய்து இறை வார்த்தையை கேட்க, தோரா சட்டங்களை அறிந்து கொள்ள, ஆண்டவருடைய அன்பை சுவைக்க, ஆண்டவருடைய மறையை பற்றி தெளிவான புரிதலை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்குகிறார். இது ஒரு புரட்சிகரமான செயலாக பார்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சரியாக சொன்னீர்கள். நீங்கள் வாசித்த அந்த நற்செய்தியை கூட, யோவான் நற்செய்தி 4:10, சமாரிய பெண்ணுடைய அந்த நிகழ்வும் அந்த காலகட்டத்துல இயேசு வந்து எல்லார் கன்னத்திலும் அறைவது போலதான் அந்த செயல் இருந்ததாகவே எனக்கு படுகின்றது. ஏன்னா வழக்கமாக சமாரியர்களோடு யூதர்கள் உறவாடுவது கிடையாது, பேச மாட்டாங்க, அந்த பகுதியில் செல்ல மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக எங்க வழக்கமாக எருசலேம் செல்வதற்கு சமாரிய ரொம்ப ஷார்ட்கட். ஆனா அந்த பகுதியை விட்டு விட்டு இரு மடங்கு தூரம் கொண்ட பெரிய வழியாக பயணம் செய்து எருசலேமுக்கு செல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்குடையே காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்வும் இருந்தது. ஒருவர் ஒருவரை பார்க்க முடியாது, பேச முடியாது. ஆனால் அந்த தருணத்தில் இயேசு பகலிலே பெண்மணியோடு உருவாடுகின்றார். வழக்கமாக ராபிகள் பகலில் அவர்களுடைய மனைவியோடு கூட பொது இடங்களில் பேச மாட்டார்கள், உறவாட மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக பகிரங்கமாக நின்று தண்ணீர் பிடிக்கின்ற அந்த இடத்துல அந்த பெண்மணியோடு தன்னுடைய உரையாடலை ஆரம்பிக்கின்றார். இந்த பேராசிரியர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார்,
பியாண்ட் செட்டில்டு ஃபவுண்டேஷன் என்று சொல்லி அந்த புதிர்ந்த தழைப்பு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், போட்டிருக்கிற அஸ்திவாரங்களை தாண்டி கட்டிடங்களை எழுப்புங்கள் என்று ஒரு அழைப்பான இது. இயேசு வந்து அந்த மரபு வாரியாக பாரம்பரியம் பாரம்பரியமாக 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுடைய பாரம்பரியத்தில் ஊன்றி போன சில மரபுகளை உடைத்தெறிந்து வெளியே வந்து ஒரு சமத்துவத்தை காணும் ஒரு நல்ல மனப்பான்மை மக்களுக்குள்ளாக விளைகிறார் என்பதுதான் விடுதலையினுடைய அழகான செய்தி. குறிப்பாக சமாரியர்கள், விலைமாதர், வரி வசூலிக்கோர், இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட நிலையிலும் சற்று மக்களால் மதிக்கப்படாத மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் ஆனால் இயேசுடைய பந்தியில் அமர்கிற எல்லாருமே இவர்கள்தான் பாவிகளோடு உணவருந்து செல்லிவிட்டாரே என்று அவர் சக்கியனுடைய இல்லத்திற்கு உணவருந்த போது, அல்லது லேவியின் இல்லத்திற்கு உணவருந்த போன போது மக்கள் சாடினார்கள், முணுமுணுத்தார்கள், எதை பற்றியும் புறப்படுத்தவில்லை. அவர்களோடு உறவாடுவது, உரையாடுவது, விருந்தாடுவது, அவர்களையும் கருடைய அன்பிற்கு அழைத்து வருவது, அவர்களையும் இறையாற்றியுடைய நற்செய்தியாளர்களை மாற்றுவது இயேசுவின் பாணியாக இருக்கிறது. இந்த இயேசுனுடைய பாணி ஒரு புதிய பாதை. நான் இப்படியாக பார்க்கிறேன், இந்த புதிய பாதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இயேசுனுடைய பிறப்பு அறிவிப்பிலேயே ஆரம்பிக்கின்றது. இயேசு பிறந்து விட்டார், யாருக்கு முதலில் அறிவிக்கப்படுகின்றது? இடையர்களுக்கு. ஆக்சுவலா இடையர்கள் சமூகத்தில் மதிப்பே இல்லாதவர்கள், மதிப்பற்றவர்கள். அவர்களை வந்து ஒரு பொருட்டாக யூத சமூகம் அங்கீகாரம் செய்ததே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அவர்கள் திருடர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். அதுவும் டு த எக்ஸ்டென்ட் எப்படின்னா, அவருடைய சாட்சியத்தை நீதித்துறையில வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த அளவுக்கு அவர்கள் நடத்தப்பட்டார்கள். ஆனால் இவருடைய பாதை எங்கே ஆரம்பிக்கின்றது? இயேசுனுடைய மீட்பின் செய்தி, மெசியாவுடைய பிறப்பின் செய்தி முதலில் அவர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அங்கேயே இயேசுனுடைய இந்த சமத்துவத்தினுடைய பாதை அடிக்கோளிடப்பட்டதாகவே எனக்கப்படுகின்றது. அதே போல இயேசுவின் இதயம் சமத்துவத்தை விளையும் தருவாயில் மனித மாண்பை போற்றுகிற ஒரு அருமையான காட்சியும் நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தினால் பிறழ்ந்து, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு, சில சமயத்தில் சமுதாயத்தினால் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்குள்ளாக இருக்கிற மனிதர்களை கூட இயேசு தேடி போகிறார். பிரச்சாரத்தில் பிடிபட்ட பின் அவருக்கு நல்ல சான்று, கையும் மெய்யுமாக பிடிபட்டால் என்று யோவான் அழகாய் அடிக்கோடிட்டு சொல்கிறார். அப்பேற்பட்ட விபச்சாரி என்பதே, விலைபாதி என்பதே ஒரு அவலமான ஒரு சொல். அவள் குற்றத்திலே கையும் களவுமாய் பிடிபட்டிருக்கிறது என்பது இன்னும் ஒரு அவலத்துக்குரிய சொல். அதுவும் கல்லறிந்து கொள்ள வேண்டி காத்திருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் யார் பக்கம் அவர் நிற்கிறார்? மதவாதிகள் பக்கமோ சட்டத்தின் பக்கமோ இல்லாமல் அன்பின் பக்கமாய் நிற்கிறார். அன்பு வழியாகத்தான் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் முடியும் என்பது அவருடைய ஆழமான நம்பிக்கையாக நான் உணர்கிறேன். இந்த யூத சமூகத்தில் இருந்த கட்டமைப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க வந்து ஒரு 8 அடுக்கு சமூக அமைப்பு இருந்தது, கட்டமைப்பு இருந்தது. ஒன்று வந்து ராயல் மெம்பர்ஸ், அரச உறுப்பினர்கள். இரண்டாவது வந்து பிக் லேண்ட்லார்ட்ஸ், மிகப்பெரிய நில சுவாந்தார்கள். மூன்றாவது வந்து பிக் மெர்ச்சன்ட்ஸ், மிகப்பெரிய வணிகர்கள். நான்காவது வந்து சின்ன சின்ன வணிகர்கள். ஐந்தாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், தச்சு பணி செய்கின்றவர்கள், கட்டிட பணியாளர்கள், திராட்சை தோட்டத்தில் பணியாற்றுகின்றவர்கள் என்று ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஆறாவது ஸ்லேவ் லேபர்ஸ், அடிமை பணியாளர்கள். ஏழாவது பெக்கர்ஸ், பிச்சைக்காரங்க. எட்டாவது வந்து லெப்பர்ஸ், தொழுநோயாளர்கள். இதுதான் வந்து அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பாக இருந்தது. இதை வைத்து தான் அவர்கள் வந்து உறவாடினார்கள், பாரபட்சம் பார்த்தார்கள், அடுத்தவர்களை வந்து அந்நியப்படுத்தினார்கள், மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, ஒரு புழுவை நடத்துவது போல அவர்கள் நடத்தினார்கள். அடிப்படை மனித உரிமைகளை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால்தான் மத்திய 23 நம்ம வாசிப்போம், ஆண்டவர் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த சமூக கட்டமைப்பை சம்மட்டி எடுத்து உடைப்பது போலதான் ஆண்டுடைய வார்த்தை இருக்கின்றது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மேல இருக்கிற 3 பேருமே டாப் கிளாஸ், அரசபை உறுப்பினர்கள், பெரிய லேண்ட்லார்ட்ஸ், பெரிய பெரிய வணிகர்கள் எல்லாமே வந்து டாப் கிளாஸ்ல இருந்தாங்க. இந்த சிறு வணிகர்கள், ஸ்கில்டு லேபர்ஸ், இவங்க எல்லாமே வந்து மிடில் கிளாஸ்ல இருந்தாங்க. கடைசியா இந்த பெக்கர்ஸும் லெப்பர்ஸும் லோ கிளாஸ், அவங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க.
ஆனால் ஆண்டவர் இவர்களின் சார்பை தான் எடுத்துக்கொள்கின்றார். நீங்க அழகா சொன்னீங்க, அவருடைய உரையாடல், அவருடைய உறவாடல், அவர்கள் இயேசு தேடி போனது, அவர்களை கண்டுகொண்டது எல்லாமே இந்த கடைசி லேயர்ல இருக்கிற லோ கிளாஸ் பீப்புளோட தான் தன்னை அடையாளப்படுத்தி காட்டினார். ஆண்டவருடைய அன்பு, இயேசுடைய இதயம் இவர்களுக்காக துடிக்கின்றது என்பதை அங்கே சுட்டி காட்டுகின்றார். சமூக கட்டமைப்பு சரி, அதில் வந்து இன்னொரு மிக மிக மிகப்பெரிய ஒரு மாறுபாடான மாற்று கலாச்சாரம் அங்கே இருக்கிறது என்னதுன்னாக்க, ஆண்டான் அடிமை, பணம் உடையவன் பணம் இல்லாதவன் என்று லூக்கரது நற்செய்தியுடைய முழு நற்செய்தியும் வந்து ஆணித்தரமாக கருதப்படுகிற ஒரு அருமையான கருத்து என்னவென்றால், பணக்காரர்கள் தங்கள் பணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கடவுள் சாபத்திற்கு உள்ளாவார்கள் என்பது. மனமாற்றம் என்பதே ஒரு வந்து பகிர்வுகளுக்குள்ளாக இட்டுச் செல்லப்பட வேண்டும் என்ற அழகான கருத்தை அவர் சொல்கிறார். அதில் வந்து பணக்காரன் லாசன், முட்டா அறிவிலியான பணக்காரன், இந்த ஓமைகள் லூக்க நற்செய்தியில் எதை குறித்து காட்டுகிறது என்றால், சமூக பேதத்தை குறிக்காது. பணத்தினால உயர்ந்தவன், செல்வாக்கினால உயர்ந்தவன், அல்லது வந்து ஆஸ்தி அந்தஸ்தினால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாட்டை தகர்க்கிறார். இப்போ வந்து மேஜையில் அமர்ந்து பட்டாடை உடுத்தி பதார்த்தங்களை உண்ட மனிதன் எரிநெருப்பில் வேவதையும், மேஜையிலிருந்து விழுகிற துண்டை பொறுக்கி தின்ற லாசர் அப்ரஹாமின் படியில் அமர்வதையும் ஒரு இன்வர்ஷன், அது ஒரு ரிவர்சல், ஒரு மாற்று கலாச்சாரத்தை, ஒரு எதிர்வினையை கட்டாயம் சந்தித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இயேசு முன்வைத்தார். அது மிகப்பெரிய சவால். ஏனென்றால் சதுசேயர்கள் பணத்தினால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், பணம் சேர்ப்பது மட்டும்தான் குறிக்கோள் என்று வாழ்ந்த ஒரு சமூகம். இறப்புக்கு பின் வாழ்வு கிடையாது, இன்றே குடிப்போம் இன்றே மகிழ்வோம் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள். இயேசுடைய நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியது என்று சொன்னால் அதில் உண்மை, உண்மையிலும் உண்மை. அதனாலதான் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பாருங்கள். ஆறாம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம், 20-21 வருகின்ற வார்த்தைகளில், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்களும் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். அப்படின்னா நீங்க சொன்னீங்க அழகா, அப்படின்னா பணம் பணம் தான் வந்து மரியாதை கொடுப்பது, மதிப்பு கொடுப்பது, பணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பவர்களுக்கு சவுக்கடி கொடுப்பதாக தான் ஒரு மாற்று கலாச்சாரத்தை ஆண்டவர் முன்பாக வைக்கிறார். ஆமா, அது வந்து ரொம்ப அருமையான ஒரு பார்வை, இயேசுடைய பார்வை, விசாலமான பார்வை, தடைகளை தாண்டி போய் ஒரு சமத்துவத்தை சமைக்கிற ஒரு அருமையான பார்வை. ஜக்கேவி நம்ம அடிக்கடி திரும்ப அவரை பற்றி பேசுவோம். மனம் மாற்றத்தினுடைய அடையாளமே வந்து தன்னிடம் இருப்பது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது என்ற அருமையான கருத்தை லூக்கா உள் வைத்து இயேசுவின் மனதை படம்பிடித்து காட்டுகிறார். அந்த ஒரு செயல்தான் அவர் அப்ரஹாமின் மகன் தானே என்று சொல்ல வைக்கிறது. அதோடு கூட இன்னும் ஒரு நிகழ்வை நம்ம சுட்டி காட்ட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்வன் என்ற பாகுபாடு சில சமயத்துல வந்து பணத்தால், அறிவால், சில சமயத்தில் சமுதாய பாகுபாடுகளினால் என்று நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து பரிசையின் ஆயக்காரன் ஜெபிக்கிற மனநிலைகளை சுட்டி காட்டி அவர்களுக்குள்ளாகிற பேதத்தை விளக்கி காட்டுகிறார். இயேசுவின் பணிவாழ்வினுடைய இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த பாகுபாட்டை நிறைய இடங்களில் ஆண்டவர் உடைப்பதை பார்க்கிறோம். அவங்களுடைய நிலைப்பாட்டை தகர்த்தெறிவதை நாம் பார்க்கிறோம். வழக்கமாக இப்ப சமாரிய ஊரில் அடியெடுத்து வைப்பதாக இருக்கட்டும், அல்லது வரி தண்டுவோரோடு அவர் உரையாடுவதாக இருக்கட்டும், உறவாடுவதாக இருக்கட்டும், அவங்களுடைய வீடுகளுக்கு செல்வதாக இருக்கட்டும், அன்னி கட்டி வைத்திருக்கிற இந்த பேத கட்டிடங்கள் எல்லாமே வந்து தரைமட்டமாக்கப்படும், அது எதுவுமே நிலைக்காது, அது தேவையற்றது என்பதை ஆண்டவர் அழகாக சவுக்கடி கொடுப்பது போலதான் தன்னுடைய செயல்களின் மூலமாக நிரூபித்து காட்டுகின்ற செயலின் மூலம் இன்னொரு அழகான ஒரு காட்சி இருக்குது மனசுக்குள்ள வருது. அந்த யோவான் 13 அதிகாரத்துல பாதம் வரை பணியும் தாழ்ச்சி, அது வந்து ராபிக்கள் படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், சீடர்கள் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவர்கள், கற்க வேண்டியவர்கள் என்கிற நிலையில ஒரு அழகான பாடத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கிறார். அதிகாரம்னா என்ன, தலைமைத்துவம்னா என்ன, எப்படி நம்ம பணி செய்வது, எப்படி ஒரு சேவை செய்வது என்பதை பட்டவர்த்தனமாக ஒரு சின்ன செயலின் மூலமாக ஒரு மாபெரிய உண்மையை நிகழ்த்தி காட்டுகிறார். ஆண்டவர் வார்த்தையில் மட்டுமல்ல தன்னுடைய ஊமைகள் பார்த்தோம் அப்படின்னா இதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். அப்படின்னா குரு, லேவியன், சட்ட வல்லுநர், கடைசியில பார்த்தா வந்து சமாரியன், குட் சமாரிட்டன் ஊமையில, நல்ல சமாரியன் ஊமையில ஆண்டவர் இந்த கட்டமைப்பை அவர்கள் கண் முன்பாக அப்படியே உடைக்கிறார்.
என்ன உன்னுடைய ஸ்ட்ரக்சரு, என்ன பெரிய கௌரவம், உன்னுடைய கட்டமைப்புல சமூக அந்தஸ்து எங்க இருக்குது? உன்னுடைய அந்தஸ்து வந்து படிப்புனால இல்ல, அறிவினால இல்ல, பணத்தினால இல்ல, சமயத்தினால இல்ல. எப்ப நீ வந்து மனித நேயத்தோடு நீ உன்னுடைய கர்வம், ஆணவம், இருமாப்பு, உன்னுடைய சமூக அந்தஸ்து இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு மனித நேயத்தோடு எப்பொழுது நீ இறங்கி அடுத்த மனிதருக்கு நீ இறக்கம் காட்டுகின்றாயோ அப்பதான் நீ மனுஷன். இவன் தான் ஏன் உயர்ந்தவன்? அந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் சொல்ல வருவது என்ன? நீ உயர்ந்தவன் அல்ல, சமயத்தால் நீ உயர்ந்தவன் அல்ல, நீ படிப்பால் உயர்ந்தவன் அல்ல, அந்தஸ்தால் உயர்ந்தவன் அல்ல. இதோ கருணை செயலால் உதவி செய்கின்றானே அவன்தான் உயர்ந்தவன் என்று சொல்லி இருக்கின்ற அந்த சமூக ஏனியை ஆண்டவர் அப்படியே கீழே உடைத்து போடுகின்றார். நல்ல மனதோடு வந்த புறையினத்தாரை அவர் பாராட்டி ஏற்றுக்கொள்கிறார். நூற்றோ தலைவன் லூக்கா 7:7 அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அவனுக்கும் பதவி இருக்குது, அவனுக்கு கீழும் பணியாற்றிருக்கிறாங்க. ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி நீர் நிலத்தில் வர்றன் தகுதியற்றவன் என்று உறவுக்கு கரம் நீட்டும் போது அவனை வந்து இஸ்ராயலில் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை நான் பார்க்கவில்லை என்று பாராட்டி பேசி அவனுடைய நிலையை அங்கீகரிக்கிறார். அவருடைய நல்ல மனதை பிரிந்திருக்கிறார். இந்த ஒரு காட்சி தான் திருத்தூர் பணிகள் 10 கொர்நேலியுவை ஏற்றுக்கொள்ள பேதுருவுக்கு ஒரு மன வலிமையை தந்தது. ஏறக்குறைய திருத்தூர் பணிகள் 2 பெந்தகோஸ்தே பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த 10 புறையினத்தாரின் பெந்தகோஸ்தே என்று சொல்கிறார்கள். அது யாரை திறந்த வாசலை விசாலமாய் திறந்து வைத்தவர் இயேசு ஆண்டவர் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியினாடி வந்த அந்த சீரோ ஃபெனிஷிய பெண்மணி உதவி கேட்க வருகின்ற பொழுது பிள்ளைகளின் உணவை வந்து நாய்களுக்கு போடலாமா அப்படிங்கிற அந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த பெண்ணினுடைய ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகாரம் செய்கிறார். அது எல்லா தலைமுறைக்கும் கொண்டு வருகின்றார். உண்மையான விசுவாசம், நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அதைத்தான் ஆண்டவர் பாராட்டுகிறாரே தவிர மாறாக சமய தலைமுறையிலிருந்து வருகின்ற அவர்களுடைய நடவடிக்கைகளை ஆண்டவர் ஒருபோதும் ஆமோதிக்கவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. அன்பு உறவுகளே, இயேசுவின் திரு இதயம் ஏழைகளுக்காக துடிக்கின்ற இதயம், இயேசுவின் திரு இதயம் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக துடிக்கின்ற இதயம், இயேசுவின் திரு இதயம் இலக்கு மக்களுக்காக துடிக்கின்ற இதயம், இயேசுவின் திரு இதயம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துடிக்கின்ற இதயம். இந்த நாளில் இந்த இதயம் நமக்கு முன்பாக வைக்கின்ற சவால்கள் என்ன? நம்முடைய சமூக பார்வை எப்படி இருக்கின்றது? சக மனிதர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? எந்த மனநிலையில் நாம் மதிக்கிறோம் என்கின்ற சிந்தனையும் நிச்சயமாக நமக்கு கட்டாய தேவை என்று. இயேசுவின் இதயம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் இதயம் என்று நாம் பார்த்தோம். இயேசுவனுடைய இதயம் சமத்துவத்தை தேடிய இதயம் பார்த்தோம். இன்றைய சமூகத்திற்கு ஒரு மாற்று மருந்தாக அந்த இதய பக்தி அமைகிறது. இயேசுவின் திவி இதய அன்பை பருகிறவர்கள் சமத்துவத்தை தேடுகிற நல்ல மனதோடு ஜாதி, மொழி, இன, ஆண் பெண் என்கின்ற பால் பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி நடக்க இயேசு அழைக்கிறார் என்றால் அதில் துளியும் மிக கிடையாது. அதில் குறிப்பாக ஒரே ஒரு சின்ன கருத்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். பேதம் பார்க்கும் ஒரு சமூகம் ஒரு சில பகுதிகளில் கருணை கொலை என்ற பெயரில் தங்களுடைய குழுமத்தை விட்டு வேறொரு குழுமத்திலே பெண்ணெடுத்தாலோ அல்லது காதலித்து மனம் செய்து கொண்டாலோ உயிரை எடுக்கின்ற அளவிற்கு ஒரு வன்முறைக்குள்ளாக இறங்குகிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு பாகுபாடு இருக்கிற மனப்பான்மை மிருகங்களில் கூட காண முடியாத ஒரு காட்சி. சாதிய பாகுபாடு ஆட்சி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட சாராருடைய கண்டுபிடிப்பு. இந்த சாதியம் நமது சமூகத்தை தவிர உலகத்தில் எந்த இடத்திலுமே இல்லை. வேறு விதமான பாகுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இது கட்டமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட ஒன்று. எப்பொழுதும் எளிய மக்களை, அடக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்வதற்காகவும் ஆதாயங்களை தேடிக்கொள்வதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட சாரார் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு என்பதை நாம் அறிந்தும் அறிவார்ந்த சமூகம் என்று சொல்லிக் கொள்கின்ற கிறிஸ்துவ சமூகங்கள், படித்த சமூகங்கள் இன்னும் இந்த சாதியத்தை பிடித்து கொண்டிருப்பது அவமானம். அவமானம், பெருத்த அவமானம், எதிர்சாட்சி. புனித திருத்தந்தை 2 John Paul நம்முடைய இந்திய சமூகத்தில் இருக்கின்ற சாதியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மிகுந்த கனத்த வழியோடு இப்படியாக பதிவு செய்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு இடையிலான உறவை பொறுத்தவரை சாதி கூட்டொருமைக்கு எதிரான அறிகுறி. 2, ஆக்கப்பூர்வமான அருள்வாழ்வுக்கு ஒரு அச்சுறுத்தல்.
திருச்சபையின் நற்செய்தி பணிக்கு மிக மோசமான தடைகள். இதைதான் எல்லா ஊடகங்களும் மற்ற மதத்தாரும் நம்மை மீண்டும் மீண்டுமாக கழுவி கழுவி ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறீர்கள், ஆனால் உங்களுக்குள்ள ஜாதியத்தை பார்க்கிறீர்கள், பாகுபாடை பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவம் உங்களுக்கு என்ன செய்துவிட்டது என்று இயேசுவின் திருவரதியும் துடிக்கின்றது. உங்களுக்குள்ள இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. பாகுபாடு பார்க்கின்றவர்கள் என் பிள்ளையாக இருக்க முடியாது, என் சீடர்களாக இருக்க முடியாது. இவைகளை கடந்து எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்கின்ற உரத்த உண்மையை தான் இயேசுவின் திருஹதயம் நமக்கு நினைவூட்டு கொண்டே இருக்கின்றது. அதில் வந்து இயேசுனுடைய அணுகுமுறை ஒரு அழகான அணுகுமுறை. மனித நேயம் கொண்ட ஒரு இதயத்தோடு நம் பழகும்போது, மனிதரை மனிதராக மதிக்கக்கூடிய ஒரு மாண்பை ஏற்றுக்கொள்கிற போது இந்த சாதியம் நம்மிடமிருந்து மறையும். குறிப்பாக கல்வி அறிவு, அதேபோல பகுத்தறிவு, தெய்வ பயம், இந்த மூன்றும் நமக்குள்ளாக வரும்போது இந்த ஜாதிய உணர்வு படிப்படியாக குறையும். ஆனால் வந்து இந்திய சமூகத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப ஐடியலாக ஜாதியை பற்றி, எந்த இடத்துல ஜாதி இல்லைன்னு சொல்லி பார்த்து யோசிச்சு பார்த்தோம்னாக்க ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். கிச்சன் டு கேபினெட்னு அச்சுக்களில் வருகிறது. அது வந்து புறையோடி, அதனால் அந்த வார்த்தை நான் பயன்படுத்தினேன், புறையோடி போன ஒரு சமூகம். அது வந்து வார்த்தைகளினாலோ அல்லது வந்து வாக்குவாதங்களோ எடுக்க முடியாது. ஒரு கான்சன்டைசேஷன் சொல்கிறாங்க, அது வந்து எல்லா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மன மாற்றம். அது வந்து எப்போ வரும்னு தெரியாது. இயேசுடைய அணுகுமுறை அந்த தான் மையப்படுத்துது. மன மாற்றம் வருகின்ற பொழுது சமூக மாற்றம் தானாக வரும் என்ற ஒரு அழகான ஒரு அணுகுமுறை இயேசு கற்பித்தார். அந்த ஒரு அந்த கற்பித்தலை நாம் உள்வாங்க வேண்டும். அந்த உள்வாங்க வேண்டக்கூடிய அவலமான நிலையில் இருப்பது தான் வந்து இன்றைய சூழ்நிலை. இயேசுவின் திருஹிருதயத்தை உண்மையிலேயே ஈட்டியால் குத்தி காயப்படுத்துவது சாதாரண மக்கள் அல்ல, அறிவார்ந்த சமூகம், படித்தவர்கள், குருக்கள், துறவியர், சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருக்கின்றவர்கள், இவர்கள் தான் சாதியத்தை கட்டமைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் மாறாமல் தடை சுவர்களையும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது மிகையாகாது. நீங்கள் சொல்வது போல ஒரு பெரிய மாற்றத்திற்காக, மறுமலர்ச்சிக்காக திரு அவை நிச்சயமாக பயணிக்க வேண்டும். அதை ஒவ்வொரு கட்டத்திலும் தீர தீர்க்கமாக திட்டமிட்டு அவைகளை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். குடும்பங்களில் மனைவி, அம்மா, இந்த உறவுகள் எல்லாம் அதிகமாக போற்றப்பட வேண்டும். அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய இருத்தலும் அவர்களுடைய ஆசீரும் மிகப்பெரிய கொடை என்பதை அடுத்த தலைமுறைக்கும் நாம் கடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் எதையும் இருக்கும் என்று ஆண்டவர் அழகாக சொன்னார். இன்றைக்கு பணத்தினால சில சமயத்தில் சொல்லால் அடிப்போம், பதவியினால் அடிப்போம், அதிகாரத்தினால் அடிப்போம், நம்முடைய பணத்தால் அடிப்போம், நம்முடைய பதவியினால் அடிப்போம். அடுத்தவரை தாக்குவதற்கு இவைகளெல்லாம் ஆயுதங்கள், பல்வேறு விதமான ஆயுதங்கள். இதுவெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, நம்மை ஆளும் வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இட்டு செல்லக்கூடிய ஏணிகளாகவும் தோணிகளாகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இயேசு அழகாக சொல்வார், எளிய மனதோர் பேறு பெற்றோர் இரண்டில் விண்ணரசு அவர்களதே. இப்பொழுது ஏழைகளாக இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களது. இன்னும் உலுக்காவும் மத்தையும் மாறி மாறி இயேசுனுடைய வார்த்தைகளை நமக்கு படம் பிடிக்கிறார்கள். அந்த பாகுபாடற்ற பணம் இருக்கிறது பெருசு கிடையாது, முக்கிய தப்பு கிடையாது. பணம் சேர்த்துவதோ உழைப்பினால் உயர்வதோ மேல்தட்டுக்கு வருவதோ தவறே கிடையாது. ஆனால் நான் பணக்காரன் என்ற எண்ணத்தோடு வாழ்வதும் செயல்படுவதும் ஆபத்தானதும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததுமான ஒரு நிலையாக இருக்கிறது. இயேசுவின் திரு இருதயம் திறந்த இதயத்தோடு நமக்கு வாழ்வியல் பாடத்தை கற்றுத் தருகின்றது. உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தவர்கள் கூட தங்களுடைய உயிரை அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. உலக பணக்கார வரிசையில் முன்னிடத்தில் இருந்தவர்கள் ஒரே நாளில் தூக்கி எறியப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் ஒரே நாளில் அதிகாரம் பறிக்கப்பட்டு நடுவீதிக்கு வந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். பணமோ பட்டமோ பதவியோ எதுவுமே ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ வைத்து விட முடியாது, நித்தியத்திற்கும் என்பதை நினைவூட்டுகின்றது. அதனால் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அன்புதான் நிரந்தரம், சமத்துவம்தான் இந்த உண்மை அன்பை உலகிற்கு கொடுக்க முடியும், மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், இந்த குடும்பத்தை ஒரே குடும்பமாக மாற்ற முடியும் என்பதை இயேசுவின் திரு இருதயம் இன்று நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, ஒரு சின்ன ஆன்ம சோதனை செய்வோம். நாம் சமத்துவத்தின் பக்கம் இருக்கின்றோமா அல்லது சமத்துவத்திற்கு எதிராக இருக்கின்றோமா? கேள்வி கேட்டு பார்ப்போம். என் குடும்பத்தில், பணித்தளத்தில், உறவாடும் உரையாடும் இடங்களில்,
பெண்களுக்கும் சம பங்கு கொடுத்து மதிக்கிறோமா? படித்தவர் என்பதாலோ பணம் கொண்டவர் என்பதாலோ நாம் மற்றவரை தாழ்ந்தவராக கீழானவராக பார்க்கும் எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? சமத்துவத்தின் தூதுவர்களாக இருக்கத்தான் இறைவன் நம்மை இயேசுவின் திருஹிரதயத்தின் வழியாக அழைக்கின்றார். சமத்துவத்தின் தூதுவர்களாக வாழ அருள் வேண்டுவோமா? ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்வில் ஜாதி மத பேதம் பார்க்காமல், ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காமல், படித்தவன் படிக்கவன் என்ற பேதம் பார்க்காமல், அன்பு பாராட்டி அன்பை முன்னிறுத்தி அன்பிற்குள் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் நல்ல உள்ளத்தோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எதிர்வரும் தீமைகளையும் எதிரான எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் நாங்கள் வென்று வீழ்த்த எங்களுக்கு அருள் தாரும். என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவை போல பற்றியெறியும் இதயமாய் சமத்துவ சமுதாயம் படைத்து சமத்துவத்தின் தூதுவர்களாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த மீண்டும் இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். இயேசுவின் திருஹிரதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.